தீர்த்தாய சாருடைய ஸ்பெஷாலிட்டியே முத்தமிழ தேர்ச்சி பெற்றவ. இயல் இசை நாடகத்துல இசைய தன் உயிர் மூச்சாய் கொண்டவ. இசையில ஜாதி மத பேதத்துக்கு இடம் கொடுக்காதவர். இதை இவர் மட்டும் ஃபாலோ பண்ணல, இவருடைய வாரிசான பத்மஸ்ரீ சீர்காழி சிவசிதம்பரம் சாரும் ஃபாலோ பண்ணும்படியே வளர்த்திருக்காரு. அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு அவர்கள் அன்பான முதல ஐயர் ஓட்டல் அல்லோ மாதிரி தந்தையார் முத்தமிழிலும் நன்கு தேர்ச்சி பெற்றவர். இயல் இசை நாடகம் பொதுவாக அவர் இசைத்துறைக்கு வந்ததுனால இந்த இயலுக்கும் நாடகத்துக்கும் நடுவில் இசை இருக்கிறதுனால எப்பவும் இசைவாணர்கள் நடுவு நிலைமையோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டி என்னையும் வழி நடத்தி செல்பவர் என்னுடைய தந்தையார் இசைமணி அவர்கள். எந்த விதமான பேதங்களும் இல்லாமல் நம்மளுடைய இசைக்கு பேதங்களே கிடையாது. ஜாதி மத இன மொழி கட்சி எந்த பேதமும் கிடையாது. நம்மளுடைய ரசிகர்களை சென்றடைந்து நம்மளுடைய இசை அங்கே போய் சேர்றது தான் முக்கியம் அப்படிங்கிறது என்னுடைய தந்தையார் ரொம்பவும் குறிப்பாக இருப்பார். அதனால தான் பலதரப்பட்ட ரசிக ஜனங்கள் என்னுடைய தந்தையாரை போற்றி பாராட்டி மகிழ்ந்தார்கள். உலகெங்கிலும் உள்ள தமிழர்களும் உலகளாவிய இசை ரசிகர்களும் இன்றளவும் என்னுடைய தந்தையாரின் காலத்தால் அழியாத கானங்களை போற்றி பாராட்டி வர்றாங்கன்னா அதுதான் காரணம். நம்பி ஆண்டா நம்பிகளே, எங்கே திருநாவுக்கரசர் பாடிய தேவாரம் ஒன்றை பாடுங்கள். ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, உலகிற்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாசமலரலாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, பேச பெரிதும் இனியாய் நீயே, பிரானாய் அடியின் மேல் வைத்தாய் நீயே, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பொற்ஜோதி. நான் வந்து என்னுடைய தகப்பனார் இசைமணி அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி கர்நாடக சங்கீதத்தை நல்லா பாடணும், ஒரு சங்கீதத்தை நம்ம ஒரு பயிற்சி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் அடிப்படையில் தொடங்கினது. நான் பள்ளிப்படு பருவத்திலேயே எனக்கு வந்து இசையின்பால் கொஞ்சம் நாட்டம் இருந்தது. ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூலில் எங்கள் டீச்சர்ஸும் உங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய பாப்புலர் சிங்கர், அவர் பெரிய பாடகர், நீ பாடலைன்னா எப்படிப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொஞ்சம் உசு பேத்தி விடுவாங்க. அப்படி என்னுடைய பள்ளி விழாக்களில் நான் கலந்து கொள்ளும் போது எங்கள் தமிழ் டீச்சர் ஃப்ளாரன்ஸ் டீச்சர்னு சென்ட் பீட்ஸ் ஹைஸ்கூலில் இருந்தாங்க. எங்கள் ஹிந்தி டீச்சர் அலமேலு டீச்சர் வந்து ஹார்மோனியம் ரொம்ப நல்லா வாசிப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கள் தமிழ் டீச்சர் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி எனக்கு சொல்லி கொடுத்து பேரண்ட்ஸ் டேயில் வந்து ஒரு நவீன கதா காலட்சேபம் இந்த திரைப்பட பாடல்களுடைய தொகுப்பு, இப்போ தானே மெட்லின்னு சொல்கிறாங்க, அந்த திரைப்பட பாடல்களை தொகுத்து எங்கள் ஸ்கூல் பற்றிய விஷயங்கள்லாம் கலந்து நவீன கதா காலட்சேபம் ஒன்று பண்ணேன். எங்கள் ஸ்கூல் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இப்போ எல்லா பிரபல கலைஞர்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் இருந்தாங்க. எங்கள் அப்பா எந்தெந்த ஹீரோவுக்கு பாடினாரோ அந்த குடும்பத்து குழந்தைகள்லாம் வந்து அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் பாடுற திறமையினால வந்து எனக்கு இந்த பேரண்ட்ஸ் டேயில் நவீன கதா காலட்சேபம் பாடி நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு மூத்த கல்வி அதிகாரி தலைமை தாங்கிறதுக்கு வந்திருந்தார். அவர் உடனே சந்தோஷப்பட்டு இந்த பையனுக்கு நான் ஒரு ப்ரைஸு அனௌன்ஸ் பண்ணியே தீரணும்
அப்படின்னு சொல்லி போய் ஸ்டேஜில் ஏறி பிரைஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இந்த மாங்கோயில எண்ணிக்கிட்டு காத்து கிடக்கேன், நான் மாணவக்கம் இல்லாமே கேட்டும் இருக்கேன். நீ சொன்னாலே போதும் ஒரு மாலையிடுவேன், இல்லே சொர்க்கத்துக்கு போனாலும் கூட வருவேன். நீ சொன்னாலே போதும் ஒரு மாலையிடுவேன், இல்லே சொர்க்கத்துக்கு போனாலும் கூட வருவேன். அந்த பரிசை வாங்கிக்கிட்டு நான் எங்க வீட்டுல வந்து அப்பா கிட்ட காட்டும்னு ஓடோடி வரேன். ஓடோடி வந்த எங்க அப்பா வந்து சந்தோஷப்படுறதுக்கு பதிலாக ஒரு முகம் மாறி போச்சு. என்னடா அது இப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. இல்லைப்பா இது மாதிரி பாடினேன் கொடுத்தாங்கன்னப்பா அவர் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணார். எதுக்கு ஃபீல் பண்ணார்னா, இதுக்காக ஒன்றா நான் வந்து கான்வென்ட்டில் படிக்க வச்சேன், இதுக்காக இந்த பாட்டு பாடி ப்ரைஸ் வாங்கிட்டு வர்றதுக்காக, படித்து நல்லா நீ வாங்கிட்டு வர வேணாம்மா அப்படின்னு சொன்னார். அப்போ எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்து எங்கள் தாயார் திருமதி சுலோச்சனா கோவிந்தராஜன் அவர்கள் எங்கள் அப்பா கிட்டக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவரு அவனுடைய திறமைக்கு பாராட்டி பரிசு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், அவன் படிக்க மாட்டான்னு யார் சொன்னது அப்படின்னு சொல்லி பின்னாளில் என்னுடைய தாயார் தான் எனக்கு சிபாரிசு பண்ணி எனக்கு இசை பயிற்சிக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஏன்னா எங்கள் அப்பா வந்து சங்கீதமே வேணாம், நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டு வேறு ஏதாவது தொழில் பண்ணட்டும், நல்ல இன்ஜினியர் ஆகட்டும், இல்லை டாக்டர் ஆகட்டும், இல்லை ஜட்ஜ் ஆகட்டும் அப்படின்னு அவர் அந்த மாதிரி நினச்சார். சங்கீதமே வேணாம், நான் பட்ட கஷ்டப்படாத அவர் அப்படின்னு அவர் வாழ்க்கையில் அவர் ரொம்ப எதிர்நீச்சல் போட்டு கஷ்டப்பட்டு முன்னேறியவர். அதனால் நாங்கள் கொஞ்சம் அந்த கஷ்டத்தை பட வேணான்னு அது ஒரு இயல்பாக ஒரு பெற்றோர்கள் நினைக்கிறது தானே. என்னுடைய தந்தையார் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எங்கள் தாயார் தான் வந்து இல்லைங்க நம்ம பிள்ளை வந்து நல்லா படிப்பான், அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லி என்னுடைய குருநாதர் சங்கீத வித்வான் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர் வந்து மியூசிக் அகாடமி இசை கல்லூரியில் அப்போ அங்கே ஆசானாக இருந்தார். பின்னாளில் அவர் கர்நாடக இசைக்கல்லூரியில் முதல்வராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். சங்கீத வித்வான் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் என்னுடைய தகப்பனார் இசைமணி அவர்களும் மியூசிக் காலேஜில் ஒன்றா படித்தவங்க. அவங்க மியூசிக் காலேஜில் ஒன்றா படித்த காரணத்தினால அந்த நட்பு தோழமை காரணமாக எங்கள் அப்பா சொல்லுவார், நாளைக்கே வந்து என் புள்ள உட்காந்து ராகத்தை பாடி ராகந்தானம் பல்லவி பாடி அதெல்லாம் பண்ணுன்றது கிடையாது, நீங்கள் முழுல சொல்லிக் கொடுங்க, அவனுக்கு இசை ஆர்வமும் இசை கேட்டு ரசிக்கக்கூடிய பாக்கியம் உள்ள ஞானமும் கிடைத்தால் போகிறோம், அந்த அளவுக்கு நீங்கள் தயார் பண்ண போகிறோம் அப்படின்னு. அவர் அப்பாவுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, போன உடனே அவன் சுடுத்தல சுரஞ்ஞானம், நம்ம சுரஞ்ஞானங்கிறது ரொம்ப கர்நாடக சங்கீதத்தில் ரொம்ப முக்கியமானது. கர்நாடக சங்கீதத்துக்குள்ள சுரஞ்ஞானம் ஒருத்தர் கேட்டதுன்னா எந்த சங்கீதத்தையும் பாட முடியும், அவளுக்கு அது ஒரு லாகமாக கிடைச்சோம் அப்படிங்கிறதான மனோபாவத்தில் சுரஞ்ஞானத்தை மேலே கேட்டதில் அவள் அப்பாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் சுரங்க பாடுறதெல்லாம் ரொம்ப அழகாக பாடுவான் அந்த பையன் வந்து. டாக்டருக்கும் படிச்சுக்கும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், கிளாஸுக்கு மட்டும் பாடுறது மட்டும் வச்சுக்காதே, உங்கள் படிக்கிறதையும் படிச்சுக்கோப்பா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவன் காலி டாக்டர் ஆகி அவங்க நிறைய பல்லடங்களில் கச்சேரி பண்ணி, இந்த ஊரில் மாத்திரம் இல்லை வெளியூர்களெல்லாம் கச்சேரி பண்ணி அந்த ஒரு சங்கீதத்தை நம்ம சங்கீதத்தை நல்ல பரப்பி அழகாக கௌரவமாக வளர்ந்துருக்க அந்த பையனை பற்றி பேசுகிறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ஜெயா டிவிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.